வணக்கம் மக்களே, ஹோண்டாலேருந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இருசக்கர வாகனம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. என்ன மாடல் பார்த்திங்கன்னா CB300F. இது பார்த்திங்கன்னா ஆர்னெட்டோட சாயல் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இருக்க தான் செய்யுது. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வண்டியோட பர்ஃபார்மன்ஸை பற்றி இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மிரர் விசிபிலிட்டிலாம் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸ் எல்லாம் கூட குவாலிட்டியாக தான் இருக்குது. டேங்கோட எட்ஜஸில் கீ கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வருவோம். ஆர்பிஎம் மீட்டர், ஓடோ மீட்டர், ட்ரிப் ஏ, ட்ரிப் பி எல்லாமே கொடுத்துருக்காங்க. கில் சுவிட்சு கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா பார்க்கிங் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் மைலேஜ், ஃபியூல் இண்டிகேட்டர். வண்டியோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வருவோம். 293 சிசி இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோடய பவர் அண்ட் டார்க் பார்த்திங்கன்னா 24 BHP அட் 7500 ஆர்பிஎம்லேயும், டார்க்கு பார்த்திங்கன்னா 25 Nm டார்க்கு அட் 5500 ஆர்பிஎம்மில் ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து முக்கியமானதாக பார்த்திங்கன்னா பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா நிஷன் காலிஃபரில் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அருமையான ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. நிஷன்னாவே ஓரளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ஷார்ப்பாக எவ்வளோ வேகம் போனாலும் ஒரு கட்டுப்பாட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பற்றி ஒரு பயப்பட தேவையில்லை. ஃப்ரண்ட்டில் பிரேக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 272 mm கொடுத்துருக்காங்க. ரியர் பிரேக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 220 mm கொடுத்துருக்காங்க. டூயல் ஏபிஎஸ் சிஸ்டம் தான் இருக்குது, அதனால் பிரேக்கை பற்றின கவலைகள் எதுவுமே தேவையில்லை. பிரேக்குக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டயருக்கு வந்துடும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர், அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 110/17R செக்ஷன் டயரும், பின்னாடி பார்த்தீங்கன்னா 150/16 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ராடான டயர் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. டயரோட கிரிப்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. MRF டயர் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 153 kg கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 790 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 175 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஷார்ட் ரைடர்ஸ்க்கு ஒரு அருமையான வண்டினே சொல்லலாம். இந்த பைக்கோட ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப லீனியரான ஒரு பவர்னே சொல்லலாம். ரொம்ப அற்புதமான ஒரு இன்ஜின். இந்த இன்ஜினுக்காகவே இந்த வண்டியை வாங்கலாம். வேல்யூ ஃபார் மணியாக இந்த வண்டியை வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த வண்டியோட அதிகபட்சமான வேகம் பார்த்திங்கன்னா 140 வரைக்கும் நிச்சயமாக போகும். இந்த வண்டியை வச்சு சரியான ஃபன் பண்ணலாம். சரியான என்ஜாய்மெண்ட்டுனால் இந்த வண்டி தான். ஐடியலில் வண்டியோட இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு ரிஃபைன்மெண்ட்டான ஒரு இன்ஜின். பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி பாருங்கள், ஒரு ஆவரேஜ்னே சொல்லலாம்.